ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தின் வெற்றிக்கு பின் இந்தியாவுக்கு திரும்பினார் அவர் திரும்பிய பின்னர் அவர் பம்பாய் மக்களால் வரவேற்று கௌரவிக்கப்பட்டார் ஜஹான்கீர் பெட்டிட் என்னும் பெருவணிகரால் ஒரு அரண்மனை போன்ற வீட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக சட்ட மறுப்பு இயக்கத்தை தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் தலைமை ஏற்று நடத்திய போதும் காந்திக்கு அன்பான வரவேற்பு பிரிட்டிஷ் இந்திய அரசால் அளிக்கப்பட்டது பின்னாளில் அதே மனித மற்றும் அரசியல் உரிமைகளுக்காக அவர் போராடினார் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுடன் கைகோர்த்து அவர் மேல் மரியாதையை பொழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிரிட்டிஷ் அரசரின் பிறந்த நாளுக்கு வழங்கும் கௌரவ பட்டியலில் அவருக்கு கேசரி ஹிந்த் என்ற பதக்கத்தை வழங்கி கௌரவித்தது இந்திய விடுதலை இயக்கத்தில் மூழ்க காந்தி தனக்கு போதுமான காலத்தை எடுத்துக்கொண்டார் தனது வழிகாட்டியான கோபாலகிருஷ்ண கோகலேயின் வழிகாட்டுதலில் இந்திய சூழலை நன்கு புரிந்து கொள்ள காந்தி ஒரு வருட கால பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் மேலும் அக்காலகட்டத்தில் அவர் எந்த அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை அந்த ஒரு வருட பயிற்சி காலத்தில் காந்தி தனி மனிதனையும் சமூகத்தையும் சீர்திருத்தும் பணியோடு மட்டுமே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் அவரது கட்டுப்பாடு தானே விதித்து கொண்ட மெளன நிலையாகும் ஏனெனில் இந்திய சூழலைப் பற்றி தான் மேலும் கற்றுக்கொண்டிருந்ததே அதற்கு காரணம் ஒரு வருடம் முடிந்ததும் அவர் தன்னை இந்திய சுதந்திரத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஜனவரி ஒன்பதாம் நாள் பிரவேசி பாரதிய திவாஸ் என இந்திய அரசால் கொண்டாடப்படுகிறது இது வெளிநாடு வாழ் இந்திய சமூகத்தினரின் இந்திய மேம்பாட்டிற்கான பங்களிப்பை நினைவு கூறும் முகமாக திகழ்கிறது விவசாயிகளின் தீன பந்துவான சர் சோட்டு ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலமானார் அவர் விவசாயிகளின் துன்பங்களை வெளிப்படுத்துவதில் பிரிட்டிஷ் இந்திய அரசாட்சியின் காலத்தில் முனைப்பாய் இருந்தார் சோட்டுராம் ஹரியானாவின் ஒரு பகுதியிலிருந்து கடன் சூழ்ந்த குடும்ப சூழலிலிருந்து வந்தவர் அவரது பகுதி அடிக்கடி வறட்சியையும் பஞ்சத்தையும் கண்டு வந்தது அது விவசாயிகளை வட்டி வசூலிப்பவர்களை நம்பியிருக்கும் படியாக்கியது சர் சாஜுராமின் ஆதரவினால் சோட்டுராம் தனது பட்டப்படிப்பை ஆக்ராவில் முடித்தார் அவர் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இணைந்து ரோத்தக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பிரசிடெண்டாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் யூனியனிஸ்ட் பார்ட்டியை ஃபஸ்லி ஹுசேன் மற்றும் சர் சிக்கந்தர் ஹயத் கானுடன் இணைந்து தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பஞ்சாபின் பொது தேர்தலை வென்றெடுத்தார் காங்கிரஸ் மற்றும் அகாலி தளத்துடன் இணைந்து சோட்டுராம் கூட்டணி அரசை அமைத்து அந்த அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் பஞ்சாப் சட்டமன்ற கவுன்சிலில் அமைச்சராக பிரிவினைக்கு முன்பிருந்தார் அவரது முதல் சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பஞ்சாப் ரெவென்யூ அமெண்ட்மெண்ட் சட்டமாகும் அதுவே இன்றளவும் முக்கிய சமூக சட்டமாக இருந்து வருகிறது விவசாயிகளை சுரண்டிய வட்டி கடைக்காரர்களின் சுரண்டலை பஞ்சாப் ஒழுங்குமுறை கணக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பல்வேறு நடவடிக்கைகளால் கட்டுப்படுத்தியது பஞ்சாப் விவசாய பொருட்களின் சந்தை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டது அது சந்தை கமிட்டிகள் அறிவிக்கப்பட்ட இடங்களில் அமைக்க வழிவகுத்தது இது விவசாயிகளை சுரண்டலிலிருந்து மீட்டது நில உடைமைகள் ஒருங்கிணைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமல்படுத்தப்பட்டது இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட இடங்களில் மட்டுமல்லாமல் பிற இடங்களிலும் சோட்டூராம் அதன் அமலாக்கத்தையும் உறுதி செய்தார் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கான அவரது முதன்மையான கவனிக்கத்தக்க பங்களிப்பிற்காக விவசாயிகள் இவருக்கு தீன்பந்து ராக்பார் ஏ ஆசம் என்ற பட்டங்களை அளித்தனர் பிரிட்டிஷ் அரசும் வீர திருமகன் என்ற பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அளித்து கௌரவித்தது நாம் இந்த தேசியவாதியையும் மாபெரும் விவசாய தலைவரையும் வணங்குவோம்